ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான ஒரு வீடியோ. என்னென்னா, நேற்று வந்துட்டு இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அர்ச்சனாவோட தங்கை உள்ளே வந்திருந்தாங்க. செம சர்ப்ரைஸுங்க இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து அர்ச்சனாவோட அப்பாவும் அம்மா வந்திருந்தாங்க. பயங்கரமான ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அர்ச்சனாவோட அப்பா பேசிய விஷயங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக தான் பேசியிருந்தார். ஒரு சில பேர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணை பெற்ற அப்பாவுக்கு உள்ளே இருக்கிற வழியை தான் அவர் அங்கே வந்து சொன்னார். அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் ஒரு சில பேர் முட்டுக் கொடுக்க தான் செய்வாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கை நேற்று வந்திருந்தாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு ரொம்ப வெளிப்படையாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பயங்கர சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா, நீ வீட்டை விட்டு போகும்போது உன் துணிப்பட்டி மேலே மட்டும் கை வை, மற்றபடி எந்த பெட்டிலையும் கை வச்சிடாத அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்ல வர்றது வந்துட்டு உனக்கு மக்களோட ஆதரவு நிறையா இருக்குது, அதனால் அந்த கேஷ் பாக்ஸை எடுத்துடாத அப்படின்னு இவ்வளவு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எப்படி பிக் பாஸ் அனுமதிச்சாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா அது வந்து அகெயின்ஸ்ட் த ரூல். ஸோ அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீனாக்கும் அர்ச்சனாக்கும் ஒரு வாட்டி சண்டை நடந்திருக்கும் இந்த ஒரு டாமெக்ஸ் ஷூட்டர்ஸ் அந்த டாஸ்கில். அர்ச்சனா பக்கத்தில் ரவீனா உட்காந்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் மணி இருந்திருப்பார். அப்போ வந்துட்டு அர்ச்சனா கத்தி ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாக பேசியிருப்பாங்க இந்த பக்கம் ரவீனா. அப்போ நமக்கும் டென்ஷன் ஆகுது, அவங்களும் சொல்லியிருப்பாங்க. உடனே மணி சூப்பராக சுதாரித்து என்ன பண்ணுவார்னா, ரவீனாவை திருப்பி அந்த பக்கம் உட்கார வச்சிருப்பார். நல்ல சாதுரியமான ஒரு டைம். ஆனாலும் அர்ச்சனை வந்து கலாச்சிருப்பாங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நான் பேசுகிறது உனக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்குன்னா, நீ சிரிக்கிறது கூட தான் எனக்கு இரிட்டேட்டாக இருக்கு, நான் இதுவரைக்கும் சொன்னலாம்னு கலாச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை எங்கள் அர்ச்சனாவோட சகோதரி வந்து அர்ச்சனா கிட்ட சொல்லி எனக்கு சமகாண்டாயிடுச்சு. ஒருத்தங்க வந்து ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் வாய்ஸ் இரிட்டேட் ஆகுன்னு சொல்கிறாங்களா, உங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ரவீனா பற்றி உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரவீனா அந்த பம்புன விஷயங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் அவ்வளோ திருப்பு. ஏன்னா மணியோட அம்மாக்கிட்ட என்ன பம்பல் அடடாடாடா அடடே ஆச்சரியக்குறின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியும் போல இருக்குது இந்த ரவீனா மணியோட விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ரவீனாக்கும் மணிக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் டிஃப்ரெண்ட் போல இருக்குது. அதை அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது. ஆனாலும் அதை இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க, இன்னும் மணிக்கு வந்து அதிகமான வயசு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கருத்துக்கெலாம் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, அது மட்டும் இல்லாமல் அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனல். ஏன்னா மேஜரேட்டாகவே அவங்க அந்த கல்யாணம் பண்ண தீர்மானிக்கிற விஷயங்களை வந்துட்டு அவங்களுடைய பொறுப்பு. அதில் வந்து யாருமே வந்து தலையிட முடியாது. அவங்க யாரை வேணாலும் விரும்பலாம் மணக்கலாம் அப்படின்றது சட்டத்திலே இருக்குது. ஸோ அவங்க வந்து தனியாக பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதேமாதிரி மணியோட அம்மாவும் ரவீனாவுக்கும் மணிக்கும் சேர்த்தே வந்துட்டு பார்த்து உஷாராக விளாடுங்க, ரொம்ப வந்துட்டு பாதுகாப்பாக விளாடணும் அப்படி இப்படி நிறைய திங்ஸ்லாம் சொல்லும்போது பரவாயில்ல ஃபேமிலி ஆகிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம நிக்சன் வந்து கலாச்சார விஷயங்களாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு நேற்று பார்க்கும்போது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நேற்று வந்த ஃபேமிலியில் உங்களுக்கு எந்த ஃபேமிலி ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, எந்த ஃபேமிலியோட விஷயங்கள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு? எனக்கு நிக்சனோட அப்பாக்குன்னு இருந்த அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.